ஸோ வந்து காலையில் வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பியாச்சு, டைம் வந்து 8 மணி ஆகிடுச்சு. உள்ளே வீடியோ எதுவும் எடுக்க வேண்டாம்னதுனால நான் எடுக்கலை. ஸோ உங்களுக்கு ஆன் த வேலை கண்டினியூ பண்ணிட்டேன். எல்லாம் பேக் பண்ணி ரெடி ஆகிட்டாங்க. என் டைம் வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போது 8:15 ஆகுது எக்ஸாக்டாக. ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் விகாஸ். என் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 8:15 ஆகுது இப்போது. இன்னைக்கு சீக்கிரமாக கிளம்பியாச்சு. ஆசிரமம் வந்து வீடியோ எடுக்கக்கூடாதுன்ட்டாங்க, அதனால தான் வெளில வந்துட்டு இருக்கிறேன். நான் வெளில அப்படியே இன்ட்ரோட்டு இனிய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறது, பெல் ஐக்கனை தட்டி விட்டுருங்க. இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணுறேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. வாங்க இன்றைக்கி வீடியோ நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நாங்கட் சொல்லிட்டு ஒரு இடம். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பரத்பூர், பரத்பூர்லேருந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக வந்து ஹிட்டாட்ஹா, அது ப்ரொனன்சியேஷன் கரெக்டாக வரல. ஸோ அங்கே போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அங்கேருந்து அப்படியே தேவ்கன் கீழே இறங்கி அண்ட் ரக்ஸோல் போயிடலாம். இன்னும் 130 கிலோமீட்டர்ஸ் இருக்குது நம்ம ரக்ஸோல் ரீச் ஆகிறதுக்கு. ஆசிரமில் வந்து அவுள் கொடுத்தாங்க, அவுள் பால் சக்கரை மூணுத்தையும் ஊற வச்சு சாப்பிட்டாச்சு. அண்ட் மத்தியானம் என்ன பண்ண போகிறோம்னு தெரியல, பார்ப்போம். போக போக தான் தெரியும். ஒரு இடையே நைட்டு சமைச்சிக்கலாமா என்ன பண்ணலான்னு தெரியல. என்ன சொல்கிறது, கடவுள் கஷ்டத்தை கொடுத்தாலும் யாருன்னா விட்டு ஹெல்ப் பண்ணுறாங்க. சுவாமிஜி பார்த்திங்கன்னா நம்மளை விட்டு பிரிய போகிறாரு, நம்ம வந்து லெஃப்ட் திரும்பிடுவோம், ரைட்டு போக போகிறாரு. தேங்க்ஸ் சுவாமிஜி, சாலா ஹெல்ப் சார் மாக்கு. வெஜிடேபிள்ஸ்லாம் வாங்கி கொடுத்தாரு நமக்கு. மேம் எதே நிம்மதி பெட்டி உண்டு மல்லி கழுஸ்தாமனோ. ఉత్తరాఖండ్ ప్లాన్ లేవు కాబట్టి ఎలాగో మళ్ళీ కలుస్తాం కదా, ఇప్పుడు కలిసినలాగా మళ్ళీ ఎలా కలుస్తాం. ఫోన్ చేయండి ఇట్లా చూసాం, నాది ఒక 1 ఇయర్ లేదు అయిపోతుంది, 1.5 ఇయర్లో అయిపోతుంది. ఆ తర్వాత మళ్ళీ చాలా హెల్ప్ చేశారు, థ్యాంక్ యూ బాబాజీ. వంద పాతిన సొల్రది காசெல்லாம் கொடுத்தாரு, பட் காசு வேண்டான்னொடனே அவர் என்ன பண்ணிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா வெஜிடேபிள்ஸ் வாங்கி கொடுத்துட்டாரு, முள்ளங்கி காலிஃப்ளவர் வாங்கி கொடுத்தாரு. ஸோ ஆட்டா இருக்குது, வேணால் அதை வச்சு எதுனா சைட் டிஷ் தொட்டுக்கு எதுனா பண்ணிக்கலாம் சப்ஜி மாதிரி. வேணான்னொடனே அது அவர் அதுக்கு அப்படி வாங்கி கொடுத்துட்டாரு. என்ன சொல்கிறது, எதுவுமே இல்லாதப்ப யாருன்னா ஒருத்தர் வந்து கை கொடுப்பாங்கன்ற மாதிரி அவர் வந்து கை கொடுத்தாரு. அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கை கொடுத்தோம். அசல் கிராம்பா, தண்ணி குடிங்க, தண்ணி தண்ணி குடிங்க. குளுக்கோஸ் இருக்குல்ல, கலந்து குடிங்க கொஞ்சம். இருக்கா, நேற்று குடிக்கலையா? சைக்கிள் பார்த்தீங்கன்னா பஞ்சர் ஆகிடுச்சு, அவருக்கும் வயிறு கிளக்கிடுச்சு. எல்லாமே அட் அ டைமில் வருது இப்போ உங்களுக்கு. இப்போ வந்து அவங்க சைக்கிளை வந்து பஞ்சர் ஓட்டிட்டு அப்புறம் நம்ம கிளம்ப வேண்டியதான். இப்போ கரெக்டாக எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா சித்வான்னு சொல்லிட்டு, ஆக்சுவலாக பரத்பூருக்கும் நாராயண்கட்கும் நடுவில் இருக்கும் சித்வான்னு சொல்லிட்டு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 120 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. இன்னும் கொஞ்சம் தூரத்துக்கு பிளெயின் இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஏற்றம் இறக்கும், ஏற்றம் இறக்குமா பழைய மாதிரி ஸ்டார்ட் ஆகிடும். இது வந்து போக்குற மாதிரி ஒரு சிட்டி, அது அது ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃபாரஸ்ட் ஏரியா தான் அப்படின்றாங்க. போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. இது பஞ்சர் ஓட்டிட்டு அப்புறம் போகும்போது கண்டினியூ பண்ணுறோம் உங்களுக்கு. இதோ இதுதான் குத்திக்கிட்டு இருக்கு. என்னது ஸ்க்ரூ டிரைவர் சரியா? ஸ்க்ரூ டிரைவர்
கம்பி அந்த ஸ்டாப்லர் இருக்குல்ல அது குட்டி இருக்கு அவர் தடவை பார்த்தார் அவர் அரை மணி நேரம் தேடினார் கிடைக்கவே இல்லை ஓடிட்டு போக வேண்டியதான் இதெல்லாம் நடக்கும் என்னைக்கு சீக்கிரம் போலான்னு பார்த்தாவோ அன்னைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருது ஏன்னா பிடிச்சி எடுக்கிற மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும் போட்டேன் பஞ்சர் ஓட்டி முடிச்சாச்சு கிளம்ப வேண்டியது தான் அகைன் ரைட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா டாண்டின்ட்டு ஒரு இடம் இது காசு வேற கொடுத்துருக்காரா எனக்கு இப்போ தான் தெரியும் ஒரு 300 ரூபா கொடுத்துருக்காரு சேஃப்டிக்கு வச்சுக்கோங்க ரெண்ட காலில் கொடுத்தாரு நான் வாங்கலை அது போல வெஜிடபிள்ஸ் கொடுத்தாரு அப்புறம் கோக்கல் புரோட்டா வேற கொடுத்துருக்காரு போல இருக்கு 300 ரூபா வச்சுக்கோங்க கையிலேருந்து இப்போ தான் தெரியும் எனக்கு அது அவரே பாவம் யாருன்னா
துயிசீர காசு தான் போயிட்டு இருக்காரு. அவர் நமக்கு வேற குடிச்சு போறாரு. நிறைய பேரை பார்க்கணும்ல, இந்த மாதிரி டிராவல் பண்ணாதான் தெரியும் நமக்கு. நிறைய பேர் இருக்காங்க உதவி பண்றதுக்கு. லஞ்சு சாப்பிட்டோம், வேறு வழி இல்லை. இப்போ சமைக்க டைம் இல்லை, எல்லாருக்கும் பசி எடுத்துருச்சு, அதனால லஞ்சு சாப்பிட்டாச்சு. பாபாஜி கொடுத்த காசை தான் இப்போ லஞ்சு சாப்பிட்டோம் நாங்கள். இதுக்கப்புறம் கிளம்ப வேண்டியது தான். அவர் வந்து இந்தியன் ருபீஸில் கொடுத்தாரு, நாங்கள் இந்த கடையில் கொடுத்து மாற்றிட்டோம். பாபாஜி ஏதோ இது மூலிமா அவனுக்கு ஹெல்ப் கிடச்சிருது. ஸோ இதை வச்சு எப்படியாச்சும் நம்ம இந்தியா ரீச் ஆகிடணும் டக்குன்னு. ஏன்னா ஹிட்டோடா வந்து இங்கேருந்து 45 கிலோமீட்டர் இருக்குது. டைம் வந்து பார்த்திங்கன்னா 2 மணி ஆகிடுச்சு. ஸோ எப்படியாச்சும் ஹிட்டோடா போயிடணும். அங்கே ஒரு கோவில் இருக்குது, அங்கே தான் ஸ்டே கேட்கலான் இருக்கோம். பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. இந்த ரோடு பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து இறக்கம் மாதிரி தான் இருக்குது, ஆனால் கஷ்டப்பட்டு பெடல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஜி இந்த மேக்னெட்டிக் ஏதோ இருக்கும்னு வாங்கலையா, அது இதுவா? ஏதோ சில மலைகள் எல்லாம் மேக்னெட்டிக் வேவ், கிராவிட்டி ஆப்போசிட்டா ஆக்ட் ஆகுமே, அந்த மாதிரி மலையா இது. இறக்கம் தானே, மெதிக்க இவ்வளவு கஷ்டமா இருக்கு. அடா இந்த கிராவிட்டி வேவ் வச்சு, கிராவிட்டி வேவ் எதுனா ஆப்போசிட்டா நடக்கிற இடமா என்ன? இவ்வளவு இறக்கமா இருக்கு, மெதிக்க முடியல. இந்த மாரி மெதிக்கிறேங்க, போக மாட்டேங்குது. அடா இதெல்லாம் சொன்னா நம்ப மாட்டாங்க யாரும். அவங்க பாருங்க டவுன் இல்ல, அவர் என்ன மெதி மெதிக்கிறாரு பாருங்க. நானும் அவ்வளவு மெதி மெதிக்கிறேன், கீழே இறங்க மாட்டேங்குது. என்னடா இது, இறக்கத்துல போக மாட்டேங்குது. ஃபர்ஸ்ட் டைம் இறக்கத்துல பெடல் பண்ணி கஷ்டப்பட்டு பெடல் பண்ணிட்டு போறோம். பின்னாடி திரும்பி பாருங்க, ஏத்தங்க பாருங்க, இதுதான் இறக்கும். பிரேஸ் பையன்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்தோம். இது ஒரு பஸ் ஸ்டாண்ட் மாதிரி இருந்தது. சரி, எல்லாம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ கிளம்புறோம். நான் இன்னும் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா, அம்மா ஒரு நிமிஷம், இங்கேருந்து இன்னும் 25 கிலோமீட்டர் தான். எனக்கு தெரிஞ்சு அநேகமாக நம்ம நாளைக்கு ரீச் ஆகிடுவோம் இந்தியா. ஏன்னா இப்போ எப்படியாச்சும் இந்த 24 கிலோமீட்டரை கவர் பண்ணிட்டோன்னா பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ இருக்கும், 60 கிலோமீட்டர் தான் இருக்கும். அது நாளைக்கு ஒரு நாளில் கிளியர் பண்ணிடலாம். சமோசா வாங்க போகிறாங்க, நைட்டுக்கு யூஸ் ஆகும் இல்லையா? சமோசா கடைசியாக அதை நைட்டுக்கு வச்சுக்கலான்ட்டு பார்க்குறோம். ஏன்னா சமைக்கிற டைம் வேஸ்ட் பண்ணால் நாங்கள் டிஸ்டன்ஸ் கவர் பண்ண முடியல, அதனால் முடிஞ்ச அளவுக்கு டிஸ்டன்ஸை கவர் பண்ணி இந்தியாவுக்கு போக பார்க்கணும். இந்தியாவுக்கு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்மில் கார்டு சேர்த்துக்கலாம், பிரச்சனையே இல்லை. அதுக்கப்புறம் வேற மாதிரி பண்ணலாம்.
ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இங்கே ஸ்டே கிடச்சிருச்சு. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா மனஹரின்னு சொல்லிட்டு ஒரு இடம். இங்கே நாங்கள் வந்துகிட்டே இருக்கும்போது சரி இங்கே பக்கத்தை ஸ்டே பண்ணிடலாம். இன்னும் 17 kilometers இருந்தது ஹிட்டாடாங்கு. ஹிட்டாடாவுக்கு இன்னும் 17 kilometers இருந்தது. பட் என்ன ஆச்சுன்னா மணி 5 ஆயிடுச்சு. சரி இதுக்கப்புறம் எங்கே அவ்வளோ தூரம் போய்கிட்டுன்ட்டு பக்கத்தில் எங்கே ஸ்டே தேடலான்னும் போது எங்களுக்கு வந்து ஒரு கோவில் இருந்தது. சார் லோக்கலில் கேட்டதுக்கு கோவிலை ஸ்டே பண்ணிக்கோங்க அப்படின்னாங்க. அண்ட் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லோக்கல் ஆளுங்கலாம் வந்துட்டு இருக்கும்போது சும்மா அப்படியே பேச ஆரம்பித்தோம். பேசினோடனே என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அம்மன்ட்ட தான் பேசினாங்க. அவனை பார்த்தோன்னே எல்லாம் நேபாளின்னு நினச்சிட்டு அவன்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவனோட லுக் வந்து எங்களுக்கு ஒரு அட்வான்டேஜாக போயிடுச்சு. ஸோ அப்படியே பேசும்போது என்னென்னா நமக்கு வந்து இது வந்து ஒரு என்ன சொல்கிறது கிளப்பு மாதிரி இந்த இடம். ஸோ இந்த இடத்துல வந்து அவங்க ஒன்று சேர்ந்து அந்த ஊருக்குன்னு ஒரு கிளப் இருக்கும்ல அந்த மாதிரி இது. இது வந்து பார்த்திங்கன்னா மனஹரி முனிசிபாலிட்டி பக்கத்தில் இருக்குது. ஸோ அவங்க ஒரு கிளப் மாதிரி வச்சு நடத்திட்டுருக்காங்க. அவங்க வந்தால் நான் அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் நான். சரின்ட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூம்லாம் எனக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. இங்கே ஸ்டே பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு. ஸோ கைஸ் இவங்க தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நேபாளில் பாருங்கள் நைட்டு வந்து டின்னர்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ, தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஹெல்ப். இந்த ரூம் அரேஞ்ச் பண்ணது கூட ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இவங்க தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அண்ட் நைட்டு எங்களுக்கு வந்து எதிர்பார்க்காத அளவுக்கு என்ன சொல்கிறது டின்னர் கூட எங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் வந்து லைக் என்ன சொல்கிறது கையில் 1 ரூபா இல்லை, ஆனாலும் எங்கேருந்து தான் எங்களுக்கு இந்த ஹெல்ப்லாம் வருதுன்னே தெரியல. திடீர்னு பார்த்தா சுவாமிஜி வந்தாங்க, இவங்க வராங்க, என்ன சொல்றது அதெல்லாம் நடக்குது. என்ன கோகுல் ப்ரோ எங்க எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? அதுதான் அமைது. அதான் சொன்னல வந்து அவங்க கொடுத்தோடனே எனக்கு எதுவுமே பேசுறது வார்த்தைகள் வரல. அப்படியே ஷட்டாயிட்டே வாயெல்லாம். ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் என்னதான் நடக்கும் அப்படின்னு ஒரு எதுவுமே லைக் என்ன சொல்றது ஒண்ணுமே எதிர்பார்க்க முடியல. அதுவா நடக்குது எங்களுக்கு. And we climbing up to near to the mountains, and we can see the clouds under us, and there is a one fine ray, one golden ray, and I was amazed, what is this? That is the ray of sun. And after a few minutes it's sun come up, and the sun is here, there is a mountain, there is a clouds there, and I am here, and there is a mountain. It's a best moment for me. My tears rolled out when I see the views. Whenever my friends come from province and everywhere, I always suggest them to travel to Nepal, and you should travel. You should do at least one trekking to the Nepal. If you don't trek to the Nepal, you can't find the beauty. Your traveling means nothing. Can you explain? If you don't trek, your traveling means nothing. We suggest in Nepal. Because to pull. Because you. Trekking can give you when someone amazing mesmerizing views, amazing mesmerizing lifetime experience. In just 6-7 days of your trekking, in my personal experience, I have already done Mardi trek. In my opinion too, you can find yourself in that. The first thing. And the second thing, if you trek, you can find the culture tradition of Nepal means higher altitude. Okay, இன்னைக்கு இந்த வீடியோ இதோட நான் எண்ட் பண்றேன். இங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம, சப்ஸ்கிரைப் பண்றங்க, பெல் ஐகானையும் தட்டி விட்டுருங்க, இன்ஸ்டாகிராம்லயும் ஃபாலோ பண்றங்க. See you another good video. Tata, bye bye, take care.